ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். அந்த ஹோம் யாரோடது அப்படின்னா எங்களோடது. இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டிங்க, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டல் ஹவுஸ் போட்டிருப்பேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சொந்த வீடு ஹோம் டூர் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு வீடு மாற போகிறோம், அதோடைய ஹோம் டூர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடு பார்த்தீங்கன்னா சூப்பராக கிடச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரியே நடந்தது, அதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வீட்டை பார்க்கலாம். சூப்பரான ஏரியா, சூப்பரான வீடு, செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதனால் வந்து கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நம்மளுக்கு வந்து எல்லா விஷயத்திலையும் நினச்ச மாதிரி வீடு கிடச்சிருச்சு. இந்த சைடு இந்த கேட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கார் பார்க்கிங் போகிற கேட்டு, அதனால் இதுக்குள்ளே இப்போ போக வேண்டாம். எப்படி வீட்டை சுற்றி வரப்போகிறோம் இப்போ நம்ம, அதனால் இப்படி போகலாம். என்னடா அத்தை அத்தன்ட்டு எஸ்கே போகிற நீ? இவன் பார்த்தீங்கன்னா என்னை அத்தை அத்தன் கூப்பிடுவான், இவன் ஆண்டி கூப்பிடுவான். இவெல்லாம் என் ஃப்ரெண்டு இங்கே வந்து பிடிச்சிருக்கேன். வாடா வாடா, நீ அத்தன் கூப்பிட்டாலும் சரி சொத்தன் கூப்பிட்டாலும் சரி. ஸோ இதுதான் நம்மளுடைய வீட்டோட மெயின் கேட்டு. ஸோ உள்ளே வந்தோடனே எங்களுக்கு வந்த உடனே என்ன தோணுச்சுன்னா, அப்பா செம்ம காற்று வருது இல்லை இங்கே, சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு தோணுச்சு. ஸோ இதுக்கு பேர் என்னடா சொல்கிறது, தூக்கின கையை இறக்கவே இல்லை ஹால். இது வந்து தின்னன் தான் அக்கா சொன்னாங்க எனக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து போர்ட்டிகோ, செம்ம சூப்பராக இருக்குல்ல, இது சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நேற்றே வந்து வீடு பார்க்க வந்தப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் உட்காந்துக்கிட்ட வந்த உடனே. ஏன் அப்படின்னா இந்த சைடு தென்னை மரம் இருக்குது, இந்த சைடு வேப்ப மரம் இருக்குது, அந்த ரெண்டு காற்றுமே பார்த்திங்கன்னா அப்படியே சிலு சிலுன்னு சூப்பராக இருந்துச்சு. அது செம ஹாப்பியாக இருந்தது. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி எப்படி செட் பண்ண போகிறோம் வீட்டுக்கு வந்து அப்படின்றத காட்டுறேன். இந்த இது ஃபுல் ஹவுஸுமே நம்மளோட ஓன் யூஸ்க்கு தான். இப்போ உள்ளே போகலாம் அப்படியே. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து திண்ணை, அப்புறம் உட்காந்து நம்ம வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு ஏரியா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ஒரு இடம் கொடுத்துருக்காங்க இங்கே, இந்த கருப்பு கடைப்பாக்கள் போட்டு, அது சூப்பராக இருக்குது. அப்படியே வந்தோம்னா இப்படி நம்ம கொஞ்சம் நேரம் உட்காரலாம். மார்னிங் வந்து நம்ம எழுந்த உடனே இப்படி உட்காரலாம். நான் வந்து நிறைய பிளான் இருக்குது. பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு இடம் இது, விளையாட செய்ய. ஸோ சூப்பராக இருக்குது இங்கே உட்காறதுக்கு. இங்கேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்வெர்ட்ரு கனெக்ஷனுக்கு இங்கே இருக்குது. ஸோ நம்மளோட இன்வெர்ட்ரு பார்த்தீங்கன்னா இங்கே தான் செட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இந்த இடத்துல மட்டும் நம்மளுக்கு சில ஐடியாஸ்லாம் இருக்குது, அது வந்து செட் பண்ணும்போது பார்க்கலாம் அப்படின்னு. பால் காய்ச்சது பார்த்திங்கன்னா நம்ம நாளைக்கு பண்ண போகிறோம், பிரம்ம முகூர்த்தத்துலேயே வந்து பண்ணிடலான்னு. இப்போ ஹாலுக்குள்ளே போகலாம். இந்த டோர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இது வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இப்படி இருக்கோம்ல. ஸோ இந்த மாதிரி டோர் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் இருக்கோம் நாங்கள். சூப்பராக அந்த சிங்கிள் டோர் தானே இருக்கும், அதனால சொல்கிறேன் இது சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹால். ஸோ ஹால் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அந்த வீட்டை விட இது நல்லாவே பெரிய ஹால் தான் நம்மளுக்கு. ஸோ வீடே வந்து இது பெருசு நம்மளுக்கு, சூப்பராக இருக்குது ஹாலு. இன்னொன்று வந்து நானும் மகி எதிர்பார்த்த விஷயம், இது வந்து நம்மளுக்கு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு, அதனால் பிள்ளைங்களை பற்றி நம்மளுக்கு பயமே கிடையாது. நல்ல ஜன்னல் அப்படியும் இப்படியும். ஸோ இது வந்து நான் ஈவினிங் எடுக்கிற வீடியோ. காலையில் வந்த உடனே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வெளிச்சம் செமையாக இருந்துச்சு. ஸோ அப்படியே இப்படி வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிச்சன் இருக்குது. கிச்சன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இருந்த வீடை விட இது வந்து நம்மளுக்கு பெரிய கிச்சன் தான். ஏன்னா அதில் வந்து நம்மளுக்கு இந்த கவுண்டர் டாப் வந்து இவ்வளோ இருக்கும். ஸோ மொத்தமே வந்து அளவு வந்து இவ்வளோ தான் இருக்கும் நம்மளுக்கு. இது பார்த்திங்கன்னா அப்படியே எல் ஷேப்பில் இருக்குது கவுண்டர் டாப்பு. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருக்குது கவுண்டர் டாப் அப்படின்னு சொல்லி. இன்னொன்று வந்து கீழே இங்கே வந்து நம்மளுக்கு பொருள் வைக்கிறதுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. இங்கே அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற பொருளுங்களை வைக்கிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அடுத்து இந்த சைடு ஒரு இது ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க, இதுக்குள்ளே மட்டும் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்றது எனக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு குனிஞ்சிட்டா இந்த கீழே படுத்துக்கிட்டு வரா பாரு. அடே, அப்புறம் இப்படியே நம்ம உள்ளே போனோன்னா பெட்ரூம். ஸோ பெட்ரூம் வந்து நம்மளுக்கு குட்டி குட்டியாக தான் இருக்குது ரெண்டு பெட்ரூமும். ஆனால் என்ன எங்களுக்கு தோணுச்சுன்னா, நம்ம பொழுதனைக்கும் பெட்ரூம்குள்ளேயே இருக்க போகிறது கிடையாது, தூங்குறதுக்கு தான் நம்ம வரப்போகிறோம். அதனால் இது நம்மளுக்கு போதும் அப்படின்னு தோணுச்சு. கட்டில் போட்டு ஓகே, நம்மளுக்கு கட்டில் போட்டு கொஞ்சம் நடக்கிறதுக்கு நம்மளை இடம் இருக்கும் அந்த அளவு. ஸோ இதுதான் நம்மளுடைய பெட்ரூம், ஃபஸ்ட்டு பெட்ரூமு. இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட்டு இருக்குது இங்கே. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஜன்னல், அதனால் நம்மளுக்கு நல்ல வெளிச்சம் காத்தோட்டம் சூப்பராக இருக்குது. அடுத்து அப்படி என்னடா குடு 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 ஓடுறேன் இங்கே அந்த பக்கம் இந்த பக்கமும். ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்னொரு பெட்ரூம் இருக்குது. ஸோ இந்த பெட்ரூம் அந்த பெட்ரூம் கிட்டத்தட்ட ஒரே சைஸ் தான் நம்மளுக்கு. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஜன்னல் இருக்குது, நல்ல காற்று சூப்பராக இருக்கும். இதில் ஒரு ப்ளஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்ன அப்படின்னா, இப்போ தான் நானே ஏறி பார்க்க போகிறேன், அது என்னன்றது தெரியும், பட் ஏறி இப்போ தான் பார்க்க போகிறேன். இது பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இது வந்து, அதாவது அந்த சைடு நம்ம நடந்து போகிற இடத்த வந்து தளம் கம்மி பண்ணிவிட்டு இவ்வளோ பெரிய இடத்தையுமே வந்து ஷெல்ஃபாக கொடுத்துருக்காங்க, பரணன்னு சொல்லுவோம்ல.
ஸோ இதில் வந்து ஏகப்பட்ட திங்ஸ் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை கொண்டு வந்து மொத்தமாக இங்கே வச்சிட்டாலே நம்மளுக்கு சரியாக போச்சு. அந்தளவுக்கு பெரிய இடமா கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு நிறைய பேர் வர்றாங்க, தூங்குறதுக்கு இடம் பத்தலை அப்படின்னா தூக்கி மேலே போட்டுடலாம், மேலே ஏறி படுத்துக்கோங்கன்னு சொல்லி. ஸோ அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது. மேலேயும் ஒரு பெட்டு போட்டு படுக்கலாம் போல், அந்த மாதிரி இடம் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ரூம்லேயும் ஒரு ஷெல்ஃப் மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்படியே இப்படி நடந்து போனோன்னா, வாங்க வாங்க வாங்க. ஸோ நடந்து போனோன்னா இந்த சைடு ஒரு வழி இருக்குது. இந்த இதுதான் பார்த்தீங்கன்னா தனியாக நம்மளுக்கு அழகாக இங்கே வாஷிங் மிஷின் செட் பண்ணிக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது வாஷ்பேஷன் இங்கே செட் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த ஏரியா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அந்த வாஷிங் ஏரியா அப்படின்றது நம்மளுக்கு தனியாக போயிடும். ஏன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இருந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிச்சனுக்குள்ளேயே ஃப்ரிட்ஜ் வச்சுருந்தேன், கிச்சனுக்குள்ளேயே ஒரு பாத்ரூம் இருக்குது, அப்புறம் வந்து அந்த பாத்ரூமில் வாஷிங் மிஷின் வச்சுட்டேன். ஸோ நம்ம ரெண்டு பாத்ரூம் எங்களால் யூஸ் பண்ண முடியல, அதனால் இங்கே தனியாக இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காத்தோட்ட வசதிக்கு அழகாக ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஸோ வாஷிங் மிஷின் இங்கே, வாஷ்பேஷன் இங்கே, சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மட்டும்தான், நம்மளுடைய யூஸ்க்கு தான். அதனால் என்னென்னா வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. இங்கே மோட்டர் போடுற ஸ்விட்ச் இது ஆன் ஆஃப்லாம் இங்கே தான் இருக்குது. இப்போ அப்படியே இப்படி இது பார்த்தியா, இது வந்து இன்னொரு பாத்ரூம் டாய்லெட்டு. ஸோ இங்கே ஒன்று இந்தியன் டாய்லெட் ஒன்று, வெஸ்டர்ன் டாய்லெட் ஒன்று, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. அடுத்து இப்போ தான் மெயின் ஏரியா, நம்மளுக்கு பிடிச்ச ஏரியா. இங்கே பாருங்கள், இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீட்டு பின்னாடி வந்து தோட்டம் மாதிரி. இதில் வந்து ஹவுஸ் ஓனர் அப்பாவும் அம்மாவும் சொன்னாங்க, நீங்கள் என்ன செடி வேணாலும் உங்களுக்கு போட்டுக்கோங்கப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லி. ஸோ சூப்பராக இருக்குது. அந்த சைடு மகி நிற்கிறார் பாருங்களேன், அந்த பக்கமும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல இடம் இருக்குது. இது வந்து மிளகா செடி. ஸோ மிளகா இதில் பார்த்திங்கன்னா நிறைய பூ விட்டுருக்கு. இன்னும் அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து நிறைய மிளகா வரும். ஆ, காய் கூட காய்க்குது, அதையே சத்தமாகவே சொல்லு. அடுத்து இது பாருங்களேன், வாழைத்தார். இது என்ன வாழைப்பழம் மகி? மலை வாழைப்பழம். சூப்பர் சூப்பராக இருக்குது. இது நிறைய அந்த வாழை இதுதான் இருக்குது, நிறைய இருக்குது, சூப்பராக இருக்குது. பப்பாளி இரு பாருங்களேன், இந்த பப்பாளி மரம் பாருங்கள், அப்படியே டொயின்னு போய் அந்த வீட்டில் காய் கழிச்சு வச்சுருக்கு. சூப்பராக இருக்குது. இது என்னடா, நீங்கள் போய் பறித்து சாப்பிடுங்க. இங்கே குசு குசுன்னு பேசாமல் சத்தமாக பேசுகிறா. சாப்பிட்றா சாப்பிட்றா. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. இந்த பப்பாளி மரம் மட்டும் முறிஞ்சு இருக்குது. வெயிட் அவ்வளவு காய், அதில் அவ்வளவு காய், அதனால் அது மட்டும் முறிஞ்சு போச்சு. இப்போ அதை காயை நம்ம எடுத்து பப்பாளி காய் ரெசிபி நிறைய பண்ணலாம். சூப்பராக இருக்குது. அப்படியே இப்படி நம்ம இப்படியே சுற்றி வரணும். ஸோ இந்த சைடு வந்தோன்னா மூணு தென்னை மரம் இருக்குது, அங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அங்கே ஒன்று. ஆமாம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளே யூஸ் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி. இதுதான் நம்மளுடைய கார் பார்க்கிங். நான் உங்களுக்கு சொன்ன பாருங்கள், இந்த கேட் இருக்குது. ஸோ இப்படியே வந்தால் நம்ம இங்கே கார் பார்க் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக இருக்குல்ல வீடு, செம சூப்பராக இருக்குது. எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. சாய்க்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா செம்ம சந்தோஷம். ஸோ இப்போ நம்ம இப்படியே போகலாம், இப்படியே போயிட்டு நம்ம மொட்டை மாடிக்கு போகலாம். மொட்டை மாடி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி தோணுச்சு எங்களுக்கு வந்த உடனே, இங்கே ஃபஸ்ட்டு பார்த்த உடனே. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு வீடு. சைஸு இன்னொன்று மாடி, அது ரெண்டு மட்டும்தான் காரணமாக வச்சு நம்ம மாறிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இப்படியே வந்தோம்னா மாடி இந்த வரைக்கும் பப்பாளி காய் எடுத்து வச்சுருக்காங்க, அது பழக்கமா. ஸோ மாடிக்கு போயிடலாம். சூப்பராக இருக்குது. மாடிக்கு வரும்போதே இவங்க என் ஃப்ரெண்டுங்க தொலை வேற பேர். என்னடா என்னடா. ஸோ இப்படியே வந்தோன்னா நம்மளுக்கு மாடி, எப்போ வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் ஜாலியாக இருந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நல்ல இடம். அடேய் அடேய் பார்த்துடா, இங்கே பேர் சேட்டையா. ஸோ இதுதான் நம்மளுடைய மாடி, சூப்பராக இருக்குது. மூச்சு வாங்குது பாருங்கள் இதுக்கே எனக்கு. ஸோ இது வந்து இனிமேல் வந்து இதுதான் நம்மளுடைய வீடு. இந்த இடத்துலேருந்து நல்ல நல்ல வீடியோஸ் நம்ம பண்ணலாம். அப்புறம் வந்து எனக்கு வீடு நம்ம மாற போகிறோம் அப்படின்னு சொன்னப்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க, வீடு எதுக்கு மாறுறீங்க, கொஞ்ச நாளில் சொந்த வீட்டுக்கு போயிடுவீங்களே எதுக்கு மாறுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு வந்து இப்போ உங்ககிட்ட நான் நிறைய ரீசன் சொல்லியிருந்தேன், அதை தாண்டி சில காரணங்களும் இருக்குது. அதனால தான் சரி நம்ம வீடு வந்து மாறலாம் அப்படின்னு சொல்லி மாறினது. மெயின் ரீசன் எனக்கு மெயின் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு நம்மளுக்கு விளையாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று கொஞ்சம் வீடு பெருசாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப இடித்து பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதனால் இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த காத்தோட்டம் நல்லா இருக்குது. நம்ம ஜன்னலே திறந்து விட்டால் கூட, இப்போ அந்த வீட்டில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், ஜன்னல் வழியாக தம்பி எதையாவது தூக்கி போட்டுடுறான், அது கீழே போய் எங்கே விழுதுனே தெரிய மாட்டேங்குதுன்னு. இங்கே வந்து தம்பி அப்படி தூக்கி போடவும் முடியாது, அப்படி தூக்கி போட்டாலும் நம்ம வீட்டு பின்னாடி போய் டக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காத்தோட்ட வசதி. இப்போ குழந்தைங்க சைக்கிள் ஓட்டி விளையாடுறதுக்கு முன்னாடி இடம். காரணியாவுக்கு வந்து நான் சொப்பு சாமானே கொஞ்ச நாள் எடுத்து கொடுக்காமல் இருந்தேன்.
ஏன் அப்படின்னா எனக்கு வந்து வீடு ஃபுல்லாக சொப்பு சாமானை போட்டுட்டு ஏமா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் இங்கே வந்து நான் பிளானே பண்ணிட்டேன், நேற்று வீடை பார்த்துட்டு நம்ம அட்வான்ஸ் பே பண்ணும்போதே நான் பிளான் பண்ணிட்டேன் பிள்ளைங்களுக்கு வந்து சூப்பராக விளையாடுறதுக்கு இடம் இருக்குது சொப்பு சாமானை வச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் வந்து மனசுக்கு நிம்மதியாக திருப்தியாக ஒரு வீடு அமைஞ்சிருச்சு நம்மளுக்கு. அந்த வீட்டோட ரெண்ட்டை விட இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்ட் கூட தான், ஆனால் என்ன 2000 ரூபா கூட இந்த வீட்டுக்கு. ஆனால் என்னென்னா நம்மளுக்கு நிம்மதியாக ஒரு இதுவாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ காலையில் நான் மகிக்கிட்ட சொன்னேன், அப்படி எழுந்திரிச்சு வந்து நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட காமிச்சேன் பாருங்கள் போர்ட்டிகோன்னு சொல்லி, அந்த இடத்துல அப்படி காலையில் எழுந்திரிச்சு வந்து உட்காந்து நம்ம ரிலாக்ஸாக ஒரு காஃபி இந்த காற்றோடு சேர்ந்து குடிக்கும்போது செய்யும்போது அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. இன்னொன்று மாடி ஏறி ஏறி இவைகளை வச்சுக்கிட்டு ஏறி இறங்குறதுக்குள்ளே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா கீழே தானே நம்மளுக்கு வீடு, அதனால் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்குது. அது மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து ஒரு விசிட் விட்டு போவாங்க. அந்த ஃப்ரெண்டுக்கு வீட்டுக்கு மேலே தான் நம்ம இருந்தது. அவன் உங்கள் அம்மா தாண்டா எனக்கு அந்த வீடு சொன்னாங்க, அதனால் அப்போ போய் உங்கள் அம்மாவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிட்டே இருப்பேன். இப்போ நம்ம அங்கே தான் இருந்தது, நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டுடைய பையன்தான் அவர், எனக்கும் ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அதனால் எல்லாமே நிறைய ஃப்ரெண்ட் கேட்டதுக்கான காரணத்தை தான் இப்போ நான் சொன்னேன். ஆனால் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, எங்களை விட நீங்கள் அதிகமாக சொல்லியிருந்தீங்க கொஞ்ச நாளில் தான் சொந்த வீட்டுக்கு போயிட போகிறீங்களா, அப்புறம் எதுக்கு நீங்கள் வீடு மாறுறீங்க வேஸ்ட்டாக உங்களுக்கு செலவு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நம்மளுக்கு சில பர்சனலாக ஒரு சூழ்நிலைலாம் இருக்கும் பாருங்களா, அதெல்லாம் நம்ம யோசிக்கும் போது சரி மாறிக்கலாம் அப்படின்னு தோணுதுனால தான். ஆனால் இதுதான் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சொந்த வீடு தான். ஏன்னா வந்து இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன நினச்சேன்னா கார்த்திகை மாதம் கிரகப்பிரவேசம் வச்சுட்டு கார்த்திகையே குடி போயிடணும் அப்படின்னு சொல்லி நான் மகிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். பட் இப்போ என்ன தோணுச்சுன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நிம்மதியாக ஒரு பிளேஸ் கிடச்சிருச்சு இல்லை, அதனால் கார்த்திகை கிரகப்பிரவேசம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம குடி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடு வந்து பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னதுடா ஏ ஜாக்கியே ஆடா கூப்பிட்ற, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஜாக்கின்னு ஒரு இவ்வளோ பெரிய ஆள் இருக்காங்க, நம்மளை பார்த்தோன்னா அது லொல்லுரும் குலைக்க மாட்டேங்குது பவுன்னு தான் குலைக்குது, அவ்வளோ பெருசாக இருக்குது ஆள். போக போக அந்த ஆளுடைய சவுண்டு நம்ம வீடியோவில் வரும். ஸோ நாளைக்கு வந்து நம்ம இந்த வீட்டுக்கு பால் காய்ச்ச போகிறோம். பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறது தான் எனக்கும் மகிக்கும் பழக்கம், அதனால் நாளைக்கு காலையில் வெள்ளனா வந்து நம்ம பால் காய்ச்சிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த 2 நாளில் நம்ம திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இங்கே வந்துடுவோம். ஸோ நம்மளுடைய புது வீடு, எனக்கு வந்து இது எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது ஒன்றே ஒன்று தான் நினப்பு வருது, சென்னையில் போயிட்டு எங்களுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணும்போது இதே மாதிரி தான் ஒரு வீட்டில் போயிட்டு 3-4 மாதம் இருந்தோம், அதுக்கப்புறமா அதை விட கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டான ஒரு வீட்டுக்கு போனோம். அப்போ நான் ஊருக்கு வந்தவுடனே இது எங்களுக்கு இங்கே ஊரில் புது வாழ்க்கைன்னு சொல்லி நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன். அப்போ இங்கே வந்து ஒரு வீட்டில் இருந்தோம், சில மாதங்கள் கழித்து நம்ம இப்போ அதை விட கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டான வீட்டுக்கு வந்திருக்கோம். அதனால் வந்து இப்போ ஏன் இதுக்குள்ளே மாறணும் அப்படின்னா அதுவுமே எனக்கு தோணுச்சு, கடவுள் வந்து எந்த நேரத்தில் எங்கே இருக்க வைக்கிறாரோ அதுதான், அது நல்லதாக இருந்தால் போதும். ஏன்னா நம்ம ஒரு ஒரு விஷயத்தை தாண்டும் போது அடுத்த விஷயம் நம்மளுக்கு நல்லதாக அமைஞ்சால் போதும் அப்படி தான் நான் நினைப்பேன். ரொம்ப பெருசாகவும் தாவிர வேண்டாம், அதை விட இது பெட்டராக இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இதுதான் எங்களோட வாழ்க்கை வந்து புதுசாக இப்போ ஊருக்கு வந்து 2வது வீட்டில் ஸ்டார்ட்டாக இருக்குது, இதுக்கப்புறம் நம்மளுடைய சொந்த வீட்டுக்கு தான் போவோம் அப்படின்ற பெரிய நம்பிக்கை எங்களுக்கு. இதுக்கப்புறம் வீடெல்லாம் மாற மாட்டோம், இதோட ஸ்ட்ரெயிட்டாக சொந்த வீடு தான். ஸோ வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ஏன்னா அவ்வளோ அக்கறையாக சூப்பராக சொல்லியிருந்தீங்க. ஒவ்வொரு கமெண்ட் படிக்கும் போதும் எவ்வளோ நம்பிக்கையாக இருக்காங்களே நம்ம மேலே, எவ்வளோ அக்கறையாக இருக்காங்களே நம்ம மேலே மகிட்டு சொல்லிட்டே இருப்பேன். ஸோ நம்மளுடைய வீடை காட்டணும்னு நினச்சேன், நான் உங்களுக்கு காட்டிட்டேன். நாளை காலையில் நம்ம பால் காய்ச்சும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னொரு குட் நியூஸ் நடந்துச்சு, அந்த விஷயத்த நான் உங்ககிட்ட வந்து நாளைக்கு நான் பால் காய்ச்சும் போது இல்லை அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சிக்கலாம். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நான் யாரா உனக்கு? அட்டோ பாவி, இவ்வளோ நேரம் அத்தன் தானடா சொன்னேன். ஏய், அவனாவது அத்தன்னு சொல்லி அக்காவுக்கு போயிட்டான், நீ என்னடா ஆண்டிக்கு வந்துட்ட? அப்படி கூப்பிட்ற வயசு அதிகமாக போகுதுல்ல.